இன்றைக்கு தமிழகத்தில் விவசாயிகள் இந்த புதிய வேளாண்மை திருத்த சட்டங்கள் கொண்டு வந்ததை தமிழக விவசாயிகள் ஏற்கனவே வரவேற்றிருக்கிறாங்க. சென்னையில் நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அத்தனை 1-2 பேரை தவிர்த்து அத்தனை பேருமே இந்த புதிய விவசாய சீர்திருத்த சட்டங்கள் அவசியமானது அப்படின்ட்டு அத்தனை பேருமே சொன்னாங்க. அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சராக, இந்த நான் காப்பி உங்களுக்கு எல்லோரும் கொடுக்க சொல்கிறேன், விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ப்ரொக்யூர்மெண்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி அதனுடைய தேவையை, அதை வந்து ஏன் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்றத வச்சு அவர் வந்து 2010 ஒரு கமிட்டியை ஆரம்பிக்கிறார். 13 பேர் கொண்ட மினிஸ்டர்ஸ் கமிட்டி அந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட் எல்லாமே இந்த இது இருக்குது. அப்படி அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இதை பண்ணுது அப்படின்றதுக்காக மட்டுமே இதை காங்கிரஸும் சரத்பவார் அவர்களுடைய என்சிபி கட்சியும் ஆல் இண்டியா அளவில் எதிர்க்கிறார்கள். சரி, நம்ம ஊர் கதைக்கு வருவோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கணும்? மார்க்கெட்டினுடைய விலைக்கு அவர்களுடைய எந்தவித அதாவது இடையில் இருக்கிறவர்கள் இல்லாமல் தங்களுடைய நினைத்தபடி பொருள்களை தேசிய அளவுலையும் வெளிநாடு அளவுலையும் விற்கக்கூடியதுக்காக நாங்கள் ஒரு ஃபார்முலேட் கொண்டு வருவோம், ஒரு சட்டம் கொண்டு வருவோம்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி மக்களை திசை திருப்பணும், விவசாயிகளை திசை திருப்பணும், விவசாயிகளை வந்து தூண்டிவிடணும், விவசாயிகளை தூண்டிவிட்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட வைக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கு அவர்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. சரி, விவசாய சங்கங்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இரட்டை வேடங்கள் போடுவது வெட்ட வெளிச்சமாகிறது. இந்த காப்பியும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தர சொல்கிறேன். இதுக்கு அதுதாங்க ஏற்கனவே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார், இது உள்நாட்டு விவகாரத்தில் வெளிநாடு தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் போராட்டமே இல்லையே, விவசாயிகள் அத்தனை பேர் வரவேற்றிருக்காங்களே, பந்து ஃபெயிலியர் ஆயிருக்கேன். 1-2 இடத்துல கடைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வம்பு பண்ணி மிரட்டி கடைகளை மூட வச்சுருக்காங்க. பந்து ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். அதாவது நல்ல திட்டம் வரும்போது அவங்க வந்து இது வந்து பாருங்கள், இந்த சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வரும்போது ஏதோ உடனே நம்ம கொண்டு வந்துடல. சாமிநாதன் ஐயா அவருடைய கமிஷன், அவர் எல்லா விவசாயிகள் எல்லா ஸ்டேட்டுக்கும் போனாங்க, எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்டாங்க. கருத்துக்கள் கேட்ட பிறகு அவர்கள் கொடுத்த அறிக்கையை நம்ம வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இது விவசாயிகளுடைய நலனுக்கான சட்டங்கள்னு தான் சொல்லியிருக்கார். கட்சிகள் இரட்டை வேடம் போடுகிறதுன்னு இப்போ தானே சொன்னேன் நான், டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன். காங்கிரஸ், என்சிபி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் இருக்கும்போது இதை செய்கிறதுக்கு முற்பட்டோம், இன்றைக்கி நாங்கள் செய்யும் பொழுது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். எப்படிங்க ஒரு மசோதா அவசர அவசரமாக நிறைவேற்ற முடியும்? ஜனநாயக நாடு, எம்பிக்கள் உட்காந்துருக்கிறாங்க, அவையில் வைக்கப்படுது, விவாதிக்கப்படுகிறது, அப்புறம் தான் நிறைவேற்றப்படுது. பாருங்கள், நாங்கள் சில விவசாயிகளினுடைய நம்ம சொல்லுவோம், அவர்கள் சொல்கிற கருத்துக்களை விவசாயிகளினுடைய நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் வந்தப்போ சில விவசாய சங்க பிரதிநிதி சில ஏதாவது கரும்பு ஆலைக்கும் எங்களுக்கு உள்ள அந்த சில இது சொல்லியிருக்கேன், அது எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி சில ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்து அதை நாங்கள் மேலே பறந்துருக்கோம். நான் தான் இவ்வளோ விளக்கம் சொன்னால் அப்புறம் காலிஸ்தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. பெட்ரோல் விலை என்பது அந்தந்த கம்பெனிகளை நிர்ணயிக்கிறது, அது உலக நாடுகளினுடைய அந்த வாங்குகிற விலை பொறுத்து, அவங்க ப்ராசஸிங் பிழை பொறுத்து, அது கம்பெனிகள்கிட்ட ரொம்ப சந்தோஷம். சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, எல்லாம் தான் சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாமே நம்ம பதில் சொல்ல முடியுமா? ஜனநாயக நாடு நம்ம நாடு, அதில் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் விடுந்த விருப்பப்படி அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு, அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இதில் எப்படி வந்து நீங்கள் வந்து எங்களுடைய பிடிஎம்னு சொல்ல முடியும்? பரவலாக அவங்க பேசுகிறவங்க பேசுனா நம்மளே பாருங்கள், எங்க அவருடைய யார், நீங்கள் கூட நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் நான் சொல்லிட முடியுமா என்னுடைய பிடிஎம்னு? ரொம்ப சந்தோஷம்.
நிச்சயமாக நல்ல தமிழகம் நான் முதல்ல சொல்லியிருக்கணும். பட் நான் இன்றைக்கி விவசாய இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்றதுனால நான் வேல் யாத்திரை ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. குறிப்பாக சொல்லணுன்னா நாங்கள் அமைப்பு ரீதியாக பலம் பொருந்திய பகுதிகள் கோயம்புத்தூர் சேலம் பகுதியிலெல்லாம் கூட எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. நாங்கள் வந்து அதை வரவேற்கிறேன். ஆனாலும் சில பகுதிகளை வந்து நான் பர்டிகுலராக எங்கெங்கே சொல்லணுன்னா கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இங்கே வந்து பிஜேபி எங்கே இருக்குன்றதெல்லாம் சிலர் கேட்பாங்க. ஆனால் அந்த பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தது. பொதுமக்கள் கலந்துக்கிட்டு முருகபக்தர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. நிச்சயமாக நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த யாத்திரையை தொடங்கினோமோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. ஜனதா கட்சிக்கு யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய வருவாங்க. நீங்கள் பாருங்கள், பிஜேபி எங்களுடையது தொண்டர்கள் ஓர் என்ற கட்சி. அவர்கள் எங்கள் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக கட்சிக்கு வர்றாங்க, கட்சி பணியாற்றுவதற்காக வர்றாங்க. அவர்களை இணைத்து அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர்களுடைய ஃபெமிலியாரிட்டி கட்சிக்கு உதவும்ன்றதான் நாங்கள் நினைக்கிறோம்.